Good afternoon to all. Today we are going to see about Coulomb's law. Coulomb's law வந்து electrostatics அப்படிங்கற இது வந்து வருது. இந்த electrostatics ோட definition என்னன்னா branch of electricity which deals with the stationary charges. எப்போ ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியா தான் ரெஸ்ட்ல இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த electrostatics வந்து டீல் பண்ணும். நெக்ஸ்ட் Coulomb's law. Coulomb's law வந்து கூலம் அப்படிங்கற சயின்டிஸ்டால ப்ரோபோஸ் பண்ணப்பட்டது. இந்த இயர்னா 1786 இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபோர்ஸ் बिटवीन டு ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ் ரெண்டு ஸ்டேஷனரி ரெஸ்ட்ல இருக்கிற பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 னு எடுத்துக்கணும் அந்த ரெண்டுமே பேக்கவுண்ட்ல இருக்கக்கூடியது ரெண்டு ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ் ரெண்டுமே லைட் சார்ஜஸ் ஆகுறேன் Q1 and Q2 ரெண்டுக்கும் தனித்தனியான ஃபோர்ஸ் இருக்கு சோ F1 and F2 இது நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து r அப்படினு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த Q2 வந்து Q1 ரிப்பல் பண்றதனால F1 னு எழுதுவோம் அதே மாதிரி இந்த Q1 வந்து Q2 ரிப்பல் பண்றதனால F2 னு எழுதுவோம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலம்ஸ் லா கூலம்ஸ் லா அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலம்ஸ் லா வந்து மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து distance வந்து 1 r² க்கு பதிலா 1² போட்டுக்கோங்க
எப்படி போட்டாலும் வரக்கு ஆன்சர் வந்து 9 into 10 power 9 இது ஃபோர்ஸ் இருக்கறதால இது ஒரு எஸ்ஏ வந்து நியூட்டன் சோ 9 into 10 power 9 நியூட்டன் அப்படினு போடுறோம் தி பேக் ஆஃப் பீன்ஸ் 9 by 4 5 epsilon not r இந்த k ஓட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கணும் 1 by 4 5 just you know epsilon மட்டும்தான் இந்த எப்சிலன் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த எப்சிலன் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த எப்சிலனே எப்சிலன் வந்து இரண்டே கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எப்சிலான் பை எப்சிலான் நாட் இந்த இதுல வந்து இப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து பேக் ஃபார்ம்ல இருக்குதுன்னா 1 ஆகும் இதே மீடியம்ல இருக்குதுன்னா அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 ஆகும் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு டிஸ்டன்ஸ் நார்மலா இருக்கு ஃபோர்ஸ் பட் நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம கூலம்ஸ்ல வந்து k எடுப்போம் இங்க வந்து g எடுப்போம் பிளஸ் இங்க வந்து மாஸ் னு எடுப்போம் நம்ம கூலம்ஸ்னால அந்த பாயிண்ட் ஸ்டேஷனரி சார்जेस னு எடுப்போம் வேல்யூ இந்த g ோட வேல்யூ வந்து 6.67 கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த கூலம்ஸ் தான் யூஸ் ஆகும் தேங்க்யூ